எர்மாபாளையம் ஸ்கூல்ல பெரிய மீட்டிங் போட்டு தான் இங்க குப்பை மேடை நிறுத்தினது. இனிமே நீங்க கொட்டக்கூடாதுன்னு கொட்டக்கூடாது நிறுத்தியாச்சு. ஆனா நீ அசிங்கம் பண்ணது யார் சுத்தம் பண்றது? இவ்வளவு நாள் போறோம் அரசாங்கத்துக்கிட்ட போறப்போ கண்டிப்பா பண்றேங்க கண்டிப்பா பண்றேங்க ஒரு கமிஷனர் பேசுறாரு. சரி போயிடுறோம், அந்த கமிஷனர் மாறி போயிடுவார். அப்புறம் இன்னொரு கமிஷனர் வருவார், திருப்பி போ ஐயா. இல்ல இல்ல ஐயா ஐயா ஐயாங்கிறோம். ஒரு மோசமான சேர்ந்து கேள்வி இருக்காங்க. இந்த திட்டத்துல அமுத்திட்டு உங்க குப்பையை அமுத்தி ஒரு பெரிய பாம் உருவாக்கிட்டு இருக்காங்க இங்க. இது சரியில்லை. 20 கோடி வந்துருச்சோம் கையில. நீ இதை ஜலிச்சுட்டு ஃபர்ஸ்ட் குப்பை மக்கள் குப்பை மக்காத குப்பையை பிரிச்சு வெளியே அனுப்பு. மெட்டல் வரும், பிளாஸ்டிக் வரும், மெடிக்கல் வேஸ்ட் இருக்குல்லன்னா அந்த வேஸ்ட் தனியா வெயி. அப்புறம் அதுக்கு கீழே ஷீட்டை போடு, அந்த வேஸ்ட்டை போடு. அது அதிகமா அதிகமா 1 ஏக்கர் போறோம். உடனே அந்த வேலையை அவனால செய்ய முடியாது. உடனே செய்ய முடியும். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊர் மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்தணும். தெரியாதான் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. தம்பி நான் காலங்காலமா இங்க வந்துட்டு இருக்கேன். இங்க பேபி மால் இருந்து, தேவி மால் இருந்து, பங்கு பாலன்ல இருந்து, அவங்க அப்பா செல்லதுரையில இருந்து, எல்லாத்துக்கும் என்ன தெரியும் தெரியாது. அவ்வளவுதான். நீங்க பியூஷ் மானுஷன்னு கேளு, இங்க ஊர்லயே கேளு, தெரியும். பேரு கிச்சிபாளையம் ஸ்டேஷன்ல உங்களுக்காக 2 கேஸ் வாங்கியிருக்கேன். 10 எரிஞ்ச போது எல்லாத்தையும் ரவுண்ட் கட்டி அங்க உட்கார வச்சோம். சரியா? அப்படி முரளிசாமி கவுன்சிலர் இருக்கும் போது எவ்வளோ எப்போ இருந்தார் அவரு? எப்போ? நீங்க சின்ன வயசு இருந்த போது அப்போ நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அரசாங்கத்துக்கிட்ட போறப்போ கண்டிப்பா பண்றேங்க கண்டிப்பா பண்றேங்க ஒரு கமிஷனர் பேசுறாரு. சரி போயிடும், அந்த கமிஷனர் மாறி போயிடுவாரு. அப்புறம் இன்னொரு கமிஷனர் வருவார், திருப்பி போ ஐயா. இல்ல இல்ல ஐயா ஐயா ஐயாங்கிறோம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். இப்ப என்னன்னா, இது ஒரு விஷயம் மோசமான மோசமான திட்டம் இருக்காங்க. இந்த திட்டத்துல அமுத்திட்டு உங்க குப்பையை அமுத்தி ஒரு பெரிய பாம் உருவாக்கிட்டு இருக்காங்க இங்க. இது சரியில்லை. 20 கோடி வந்துருச்சோம் கையில. நீ இதை ஜலிச்சுட்டு ஃபர்ஸ்ட் குப்பை மக்கள் குப்பை மக்காத குப்பையை பிரிச்சு வெளியே அனுப்பு. நீங்க வெளியே எடுத்துதான் போயிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய வேலை இது? இது குப்பை பொறுக்கிறவங்கள அரசு மக்கள் கீழே பாப்பாங்க. ஆனா அவங்க தான் புனிதமான வேலை செய்யறது. ஆமா, பொறுக்கிறவங்க தான் புனிதமான வேலை செய்யறாங்க. அவங்க தான் வணங்கணும். நீ ஜலிச்சுட்டு மக்கள் குப்பை எல்லாம் கொடுத்துரு. மெட்டல் வரும், பிளாஸ்டிக் வரும், மெடிக்கல் வேஸ்ட் இருக்குல்லன்னா அந்த வேஸ்ட் தனியா வெயி. அப்புறம் அதுக்கு கீழே ஷீட்டை போடு, அந்த வேஸ்ட்டை போடு. அது அதிகமா அதிகமா 1 ஏக்கருக்கு வரும். நீங்க ஜலிச்சிட்டீங்கன்னா லோடு போச்சு. இல்ல நாம சொல்றது, நீங்க சொல்றது மக்கள் குப்பை மக்காத குப்பைன்னு
அவன் உடனே அந்த வேலையை அவனால செய்ய முடியாது. உடனே செய்ய முடியும், யார் சொன்னா? ஏன் செய்ய முடியாது? இப்ப இருக்கிற குப்பையெல்லாம் சல்லிக்கிறது ஒரு வேலையா? ஏத்திட்டு பணம் இருக்குது மாமா, நினைச்சா ஒரு நாள் பணம் இருக்கு, ஏற முடியாது. இருக்குது பணம், இருக்கு, செய்யறதுக்கு ஆள் இல்ல. கேட்கல, இருக்க முடியாம 20 கோடி நான் பார்க்கிறேன். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஜல்லை இருக்கு இல்லனா, ஜல்லிக்கிற ஜல்லை இருக்கு இல்ல, நீங்க இங்க பண்ண இங்க தான் பண்றாங்க. நம்ம தான் அதுல பெரிய ஆளுங்க, சேலத்துல தான் ஜல்லிக்கிற ஜல்லை பெரிய ஆளுங்க. ஒரு மணி நேரத்துக்கு 12 டன் கெபாசிட்டி, ஒரு மணி நேரத்துக்கு 12 டன் போயிட்டாங்க. வெளியே நூறு பேர் இருந்தாலும் 100 பேருக்கு கொடுக்கலாங்க. ஒவ்வொரு பொம்பளையும் ஒரு நாளைக்கு 10 கிலோ மேல வந்து ஜல்லடை ஜலிப்பாங்க. ஒரு பொம்பளை 10 கிலோ மேல ஜலிப்பாங்க ஒரு நாளைக்கு. அப்படின்னா நம்ம ஊர் பொம்பளை இருக்க அந்த 2 கோடி ரூபாய் மேல எடுத்து ஜலிக்கணும். நீங்க அந்த டேண்ட் விட்டா போதும். வேலைக்கு உங்களுக்கு நோய் பரவுற மாதிரி இருக்கு. நான் சொல்ல வந்திருக்கேன், நாலு பேர் இருந்தா போதும், நாடு நல்லா வந்து நாலு பேர் பேசி பேசி பாத்தீங்களா? பண்ற கூட நிக்கலாம், உதவி பண்ண கூடாது. நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்னு கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் அடிப்படையில் பணம் ஆக்கிட் பண்ணிட்டாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊர் மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்தணும். இது நம்ம சேலமை குரல் கூடு, இது மூக்கநேரி, இது போட்டிருக்கு முன்னாடி. ஐயா, இது உங்கள் குப்பமேடு பிரச்சனை, இது ஹஞ்சரோட எரிஞ்சது கரெக்டா? இது இது சேலத்தில் குப்பை எங்கெங்கே கொட்டி கொலை பண்ணுறாங்க சேலத்தை, அதில் குப்பமேடு போட்டிருக்கேன் பாருங்க கரெக்டாக. தெரியல கண்ணுக்கு இல்லை. ஆ, ஸோ இதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். என்னடா இது? இது வந்து செட்டி சாவடியில் போட்ட வேஸ்ட். இந்த ஷீட் போட்டிருக்கான் பாருங்க தம்பி, இங்க பாருங்க, இந்த ஷீட் பிளாக் ஷீட் இருக்குல்ல, போட்டிருக்காங்க. அது இங்க போடுவோம். இது ஒண்ணு ஷீட் எனக்கு தெரியாது, மேல போட்டிருக்காங்க. இது காணாம போயிடும், 2 வருஷம் தாங்களே இது செட்டி சாவடியில. இது செட்டி சாவடி போட்டோ. இது
இன்னைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்காது. சரி, அடுத்தது போட்டேனே, இது பத்தி எரிஞ்சது செட்டி சாப்பிடி அஞ்சாறு. ஆமாம், குடோன் ஃபுல்லாக பத்தி எரிஞ்சது. இது நம்ம மூக்கு நீர் நான் தத்து எடுத்து நான் சரி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வரமாட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஆனால் 20 பேர் வந்துட்டோம்னா போதும். நல்லா ஊரே வந்து நம்ம கூட வந்து நிற்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. என் கூட 20 பேர் வந்து நின்னீங்கன்னா, நியாயமா படுத்துச்சுன்னா 20 பேர் வந்து நில்லுங்க. உங்க எண்ணம் கிளீனா இருந்தா போதும், ஜெயிச்சிருவோம். 300,000 பேர் கஞ்சாமலை சுத்தி இருக்காங்க, வாழ்றாங்க. கஞ்சாமலை கனிம கொள்ளைக்காக ஜெண்டில்காரன் வந்தான். வெறும் 1000 பேர் தான் வந்தாங்க. 300,000 பேர்ல 1000 பேர் ரொம்ப கம்மி. ஆனால் 1000 பேர் வந்தாங்க, நாங்கள் நிறுத்திட்டோம். கனிம கொள்ளை பண்ண உள்ள இங்கேயும் முதல்ல 50 பேர் தான் வருவாங்க. பத்தி இருந்ததுன்னா 50 பேர் வருவாங்க ஸ்டேஷனுக்கு. உங்கள் அப்பா வந்திருக்காருங்கிறாங்க, ஃபோட்டோ பார்த்தா தெரியும். தெரியும் சார், நல்லா ஃபஸ்ட் அப்போ நிறுத்தணும். குப்பை மேலே நின்று போச்சு, இல்லாட்டி குப்பை இன்னும் கொட்டி 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 மேலே கொண்டு போயிருப்பான். நிறுத்தினத்தானே, இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு, ஏதோ நல்லது நடக்குதுன்ட்டு. உண்மையே நல்லது நடக்குது, தெரிஞ்ச போய் அங்கே போடு பாருங்க பின்னாடி. பூங்கா வகரம் சொல்றது பத்தி இடத்துல பூங்கா வரணும்னு பெருமை தான் நினைக்க மாட்டாங்க, யோசிக்கிறாங்க. குப்பம் தெரியாது பெரிய விஷயம் எனக்கு. நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்க, நேரத்தில் போய் ஏப்பா நல்லா சரிங்க கேட்பாங்க.